Hi friends, welcome back to Foreign Scope. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் ஒரு மூணு ஸ்பெஷலான ரெசிபி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபரன் ஸ்கோப்போல் போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணுறதுக்கு சீரக சம்பா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பொடியை அரைக்காமல் ஹாஃப் அரிசியாக அரைக்கிற மாதிரி தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஹாஃப் கப் சர்க்கரையை நல்லா கேரமல் பண்ணிடலாம். கேரமல் பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஹாஃப் கப் பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே ஹாஃப் கப் முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஹாஃப் கப் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிஸ்மிஸ்லாம் நல்லா பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி சேர்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான பால் நல்லா சூடு பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம சூடு பண்ண பாலை சேர்த்துடலாம். நம்ம 1/2 லிட்டர் போட்டது வந்து இன்னும் நல்லா கெட்டியாகி கொஞ்சம் நல்லா காய்ச்சணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுமே கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக சேர்ந்துடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பால் கொதிக்க கொதிக்க அந்த அரிசி வந்து நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று கலந்து விட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிரப்பை சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு கலர்ஃபுல் கொடுக்குறதே இந்த கேரமல் தாங்க. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிட்டே வருதுன்னு பாருங்கள். ப்ரௌன் கலரில் ஒரு சாக்லேட் கலரில் வந்துருச்சு. ஜிகர்தண்டா கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒன்றுக்கு ஒன்று எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இனிப்புக்கு ஏற்றாப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஸ்வீட் வந்து 10-15 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனால் தான் அந்த பச்சை வாசம் போகும். நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பராக தெரியுது பாருங்கள். நம்ம சாப்பிடும் போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பராக வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. கேரமல் கீர் ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்ம அடுத்த ரெசிபி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி புடுங்கல் அரிசி காப்படி எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1 குழிக்கிழங்கிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பட்டை, 7 ஏலக்காய், 10 கிராம்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும்.
அது நல்லா ஃப்ரை ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏழு பல்லு பூண்டு நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி இதுக்கு சேர்க்கக்கூடாது, பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும். அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இப்போ அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுமே ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லே இப்போ சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்டு பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த கருவேப்பிலை தான். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கப் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் தேங்காய் பாலும் ஒரு கப் தண்ணியும் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்ப திகட்டிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காப்படி அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேங்காய் பால் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை குக்கரில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வரணும், கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். எல்லாத்தையுமே ஒன்று கொண்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு பதிலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் தேங்காய் பால் சாப்பிட்டும் செஞ்சேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கொதி வந்துட்டுருக்கு. கொதி வரும்போது அந்த தேங்காய் பால்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வரும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். அதில் அரிசி சேர்த்ததும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். நீங்கள் எப்பயுமே சாப்பாடுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆயிருச்சு நம்ம தேங்காய் பால் சாதம். நீங்கள் இது பச்சரிசியில் கூட சமைக்கலாம். நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசியில் தான் சமைச்சிருக்கேன். பாருங்கள், அழகாக ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம தேங்காய் பால் சாதம். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த மூணு ரெசிபியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேரமல் கீர், தேங்காய் பால் சாதம், முட்டை குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.